உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை மூலம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் வழியாக 4 மண்டலங்களாக பாசன நீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 400,000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் இன்று முதலாம் மண்டலத்திற்கான பாசன நீர் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று திறக்கப்பட்டது. இதன் மூலம் 94,521 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இன்று முதல் 31/5/2024 வரை உரிய இடைவெளி விட்டு பாசன நீர் வழங்கப்பட உள்ளது. திருமூர்த்தி அணையிலிருந்து வினாடிக்கு 250 கனஅடி தண்ணீர் பிரதான கால்வாயில் திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, மடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம் மற்றும் காங்கேயம், கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி மற்றும் சூலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தண்ணீரை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் திறந்து வைத்தார். செயற்பொறியாளர் மகேந்திரன், காஞ்சித்துறை உதவி பொறியாளர்கள் மாரிமுத்து, ஜெயக்குமார், முத்துசாமி மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருமூர்த்தி அணையில் தற்போது அணையின் நீர்மட்டம் மொத்தம் 60 அடி, கொள்ளளவில் 55.15 அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.